வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் கவனகர் கர்ஜனை. அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே, லைஃப் ஸ்பேன், அதாவது ஆயுள், ஆங்கிலத்தில் சொன்னால் லைஃப் ஸ்பேன். இந்த ஆயுள் நமக்கு எப்படி நீண்ட ஆயுள் குறைந்த ஆயுள் அப்படின்னு இருக்கிற மாதிரி, எல்லா செயல்களுக்கும் ஆயுள் உண்டு. ஒரு இன்பத்திற்கும் ஆயுள் உண்டு, துன்பத்திற்கும் ஆயுள் உண்டு. ஒரு குடும்பத்தில் நம்ம இருக்கோம்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் இன்பத்தோட ஆயுளை நீட்டிச்சுக்கிட்டே வரணும். துன்பத்தோட ஆயுளை குறைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி செய்யணுமோ செய்யணும். அதேமாதிரி ஒரு தேகம் இருக்குன்னா அது ஆரோக்கியமாக இன்பமாக வாழ்றதுக்குரிய அந்த நிலையை கூட்டிகிட்டே வந்தீங்கன்னா நீண்ட காலத்துக்கு இன்பமாக ஆயுளோடு இருக்கும். அந்த தேகம் துன்பப்படுறதுக்குரிய எல்லா வேலையும் செஞ்சுட்டு துன்பத்துக்குரிய ஆயுளை நீங்கள் வளர்த்துக்கிட்டே வந்தோம்னா அது சீக்கிரமாக அந்த டேமேஜ் ஆயிரும் உடம்பு. தனி மனிதனாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், ஒரு சொசைட்டி, ஒரு நாடாக இருந்தாலும், சமுதாயமாக இருந்தாலும், கடைசியாக உலகமாக இருந்தாலும், இன்பத்தின் ஆயுளை விரிவு செய்ய செய்ய அங்கு மகிழ்ச்சி இருக்கும். துன்பத்தின் ஆயுளை வளர்க்க வளர்க்க அந்த நாடு, அந்த சமுதாயம், அந்த மனிதன், அந் குடும்பம் துன்பக்கடலில் நீந்தும். இதுதான் பேசிக் ரகசியம். அதனால தான் வள்ளுவர் பேராசன் சொல்லுவார், உனக்கு துன்பம் வந்தால் கூட சிரின்னுவார், இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்வார். இல்லைங்களா? அது மட்டும் இல்லை, ஒருத்தனுக்கு சிரிக்கவே தெரியலனா அவனுக்கு என்னால் இருள் தாண்டா, அவனுக்கு ஒளி வெளிச்சமே வராதரான்ட்டார். எப்படி பிரிக்கிறார் பாருங்க, தத்துவார்த்தமாக சொல்லுவார். அதாவது பகல் என்பது சிரிப்பு இன்பம், இரவு என்பது அழுகை துன்பம். ரெண்டாக பிரிச்சுக்கிட்டார். எவனுக்கு சிரிக்க தெரியுமோ அவனுக்கு இரவே கிடையாது, ஆல்வேஸ் பகல் அப்படின்ட்டார். எந்த குடும்பத்தில் எப்போதும் இன்பமும் சிரிப்பும் இருக்கிறதோ அவர்களுக்கு இருள் வாழ்க்கையே கிடையாது, எப்போதும் ஒளி மிகுந்த வாழ்க்கை. எந்த சமுதாயத்தில் எப்போதும் இன்பமும் சந்தோஷமும் இருக்கிறதோ அந்த சமுதாயத்திற்கு இருள் எந்த துன்பமே கிடையாது. எந்த நாட்டில் இந்த இன்பத்துக்கு அதிகம் இடம் இருக்கிறதோ அந்த நாட்டிற்கு வீழ்ச்சியே கிடையாது. இப்படியே நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். அடிப்படையாக ஐயா சொல்ல விரும்புகிறது, இன்பத்தின் ஆயுளை பெருக்குங்கள், துன்பத்தின் ஆயுளை சுருக்குங்கள். அது தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பமாக இருந்தாலும் சரி, உங்கள் சமுதாயமாக இருந்தாலும் சரி, இந்த நாடாக இருந்தாலும் சரி, இந்திய பெருந்தேசமாக இருந்தாலும் சரி, உலகமாக இருந்தாலும் சரி, இந்த இன்பத்தின் ஆயுளை கூட்டுபவர்கள் எல்லோரும் தெய்வீகமானவர்கள். அவர்கள் தான் உண்மையா கடவுளின் அவதாரங்கள். இந்த துன்பத்தின் ஆயுளை கூட்டுவதற்கு எந்த நாதாரி முயற்சி செய்தாலும் அவன் சாத்தானின் தூதுவன். நல்லா ஞாபகம், ஹூம் எவர் இட் மேபி, உன் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக இருந்தாலும் அவன் சாத்தான் தான். சமுதாயத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணி உங்களுக்கு எப்போதும் அமைதி இல்லாமல் செய்கிற எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும், அது சமயமாக இருந்தாலும், அது ஒரு இயக்கமாக இருந்தாலும், அவன் வந்து உங்களுக்கு சாத்தானின் வாரிசு தான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால் ஐயா என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இன்பத்தின் ஆயுளை பெருக்குவதில் கவனமாயிருங்கள், துன்பத்தின் ஆயுளை சுருக்குவதில் கவனமாயிருங்கள். அதனால் 999 999 அப்படின்ற குறளை தான் சொல்லுவார். நகல் வல்லர் அல்லார்க்கு, அது ஒரு பண்பு, பண்புடைமை அதிகாரம். அது ஒருவனுக்கு நல்ல பண்பாளன் என்றால் அவன் எப்போதும் மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டு ஆனந்தமாக இருக்க வேண்டும். அவன் வந்தாலே அந்த மக்களுக்கு, அவனை பார்க்கும் மக்களுக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு சிரிப்பும் ஒரு ஊக்கமும் உற்சாகமும் வரணும். அதுதான் ஒரு பண்பாளன் சொல்றாரு. பண்புடைமைக்கு இலக்கணம் 10 சொல்றாரு. அதில் 10வது குரலில் என்ன சொல்லுவார்ன்னு கேட்டிங்கன்னா, நகல் வல்லர் அல்லார்க்கு, யாருக்கு சிரிக்க தெரியலையோ, மா இரு ஞாலம், இரவையும் பகலையும் இரண்டாக காட்டி கொண்டு இருக்கும் இந்த உலகம் பகலும்பாட்பட்டு அன்று
அது பகல் இருக்கு இருள் இருக்கு, ஆனா அந்த சிரிக்க தெரியாதவனுக்கு பகலே கிடையாதுராட்டார் இருள் அப்படின்னு முடிச்சிருவார். நகல் வல்லர் அல்லாருக்கு மா இரு ஞாலம். இந்த பெரிய உலகம் இரண்டு வேறுபாட்டை காட்டி சொல்கிறது, இருள் ஒளின்னு. உனக்கு சிரிக்க தெரியலனா உனக்கு இருட்டு தான் இருக்கே தவிர உனக்கு வெளிச்சம் இல்லடான்றவர். பகலும்பாட் பட்டு அன்று இருள் அப்படின்னு அழகா சொல்லியிருப்பார். நாங்களே கொரோனாவில் மாட்டி லாக்டவுனில் உட்காந்துருக்கோம், ஆளாளுக்கு ஒரு நோய், நாங்கள் எப்படி இன்பத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது, இப்படிலாம் உங்களுக்கு நிறையா கேள்விகள் இருக்கும். அதுதான் ஐயா அந்த வெளிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம்ன்ற புத்தகத்தை எல்லாருக்கும் பிடிஎஃப்ல அனுப்பி இந்த விஷயத்த கரெக்டாக வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இன்பத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதில் என்ன, முதல்ல இன்பத்தை கெடுக்கிறது ஒரு தனி மனிதனுக்கு ஹெல்த்து, ஒரு குடும்பம் சமுதாயத்துக்கு வெல்த்து, புரியுதுங்களா? மொத்தத்துக்கு ஒரு அரவணைப்பு. அன்பும் அரவணைப்பும் இல்லைனாலும் இன்பம் ப்ரொடியூஸ் ஆகாது, இன்பத்தோட ஆயுள் குறைஞ்சிரும். அப்போ நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்குரிய அந்த விதிமுறைகளை பின்பற்றி எல்லோரும் நலமாக இருந்துட்டீங்கன்னா உடலுக்கு வந்து உங்களுக்கு துன்பம்ன்றது வராது. பொருளாதார விஷயங்களை கொஞ்சம் தீர்த்துக்கிட்டோம்னா குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு துன்பம் இருக்காது, இன்பத்தை நீட்டிக்கலாம், சரிங்களா? அப்புறம் எல்லாருமே ஒருவருக்கொருவர் அன்பாக அரவணைப்பாக இருக்கணுன்றதில் கவனமாக இருக்கணும். ஒரு முரண்பாடு வருதுனாலே முதல்ல பேச்சை நிறுத்தணும். சந்தோஷமாக இருக்கும்போது நல்லா பேசுங்க, நல்லா கொண்டாடுங்க, நிறையா பேசுங்க, சிரிங்க, ஆடுங்க, பாடுங்க. ஆனால் ஒருவருக்கொருவர் சல்லு புழுன்னு ஒரு சண்டை, அது கணவன் மனைவி கடையில் வந்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு இடையில் வந்தாலும் சரி, உறவினர்களுக்கிடையே வந்தாலும் சரி, முதல்ல நிறுத்த வேண்டியது உங்கள் பேச்சை தான். அதுதான் யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு அப்படின்னு சொல்லி ரீ இன் த டங் இஃப் நத்திங் எல்ஸ். வேற ஒன்றும் நிறுத்த வேண்டாம், முதல்ல அந்த நாக்க கட்டுனார் திருவிழப்பத்து, அது இங்கிலீஷ் வெர்ஷன். ரீ இன் த டங் இஃப் நத்திங் எல்ஸ் ஆர் ஸ்லிப் ஆஃப் டங் பிரிங் ஆல் த ஓஸ். ஓஸ்னா துன்பம். இந்த நாக்கிலிருந்து வர சொற்களே பல துன்பத்தை அள்ளிட்டு வரும் அப்படின்னு சொன்னார். அதனால முதல்ல பேச்சை நிறுத்தணும். சந்தோஷம்னா பேசு நல்லா. துன்பத்தில் கருமுருன்னு ஒரு விவாதம் நடக்குதுன்னா யாராவது ஒருத்தர் விவாதத்தை நிறுத்துங்க, வாயை கட்டுங்க. அதாவது ஒருவர் பொறை இருவர் நட்புன்னு சொல்லுவாங்க. ஒருவர் பொறுமையாக இருந்தால் ரெண்டு பேருடைய நட்பு நல்லா சிறப்பாக இருக்கும். குடும்பம்னு இருந்தால் பொறுத்து கொள்ளுதல், சகித்து கொள்ளுதல், விட்டு கொடுத்தல், ஒத்துப்போதல், இதெல்லாம் இல்லைன்னா அங்கே நீங்கள் இன்பத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இன்னொன்று என்னென்னா, குடும்பத்தில் ஒருத்தனாவது அந்த மகிழ்ச்சியை பெருக்கிறவராக இருக்கணும். ப்ரொடியூசர் ஆஃப் பிளிஸ், ப்ரொடியூசர் ஆஃப் ஹியூமர், அந்த இன்பத்தை பெருக்கிறவராக இருக்கணும். அது ஒரு கணவராக இருந்தாலும் குடும்பம் நல்லாயிருக்கும். கணவன் மனைவி ரெண்டுமே இன்பம் ப்ரொடியூசராக இருந்தாங்கன்னா சொல்லவே வேண்டியதில்லை. அப்புறம் மாமியா துன்பத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறவளாக இருப்பா, அல்லது மாமனார் துன்பத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறவளாக இருப்பார், இப்படி இருக்கலாம். ஆனால் இன்பத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குன்னு யார் யாரெல்லாம் அந்த இன்பத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படின்றதில் கவனமாக இருக்கணும். இப்போ எங்கள் குடும்பத்தில் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் வந்து இன்பத்தை உற்பத்தி பண்ணுறவன் தான், என் நேரம் ஹியூமராக தான் இருப்பேன். பாசிட்டிவாக தான், என்ன வயிற்றுக்கு சோத்துக்கு சொல்லியிருக்கோ இல்லையோ, நல்லா பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம், என் நேரம் எல்லாத்தையும் ஹியூமராக மாற்றுவேன், இப்படி பண்ணுவோம். இது சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மாவோட நாங்கள் வாழ்ந்த காலத்தில். திருமணமாகி எங்கள் பிள்ளைகளோட அப்படி வாழ்ந்த காலத்துலலாம் அப்பையும் சரி, நான் வந்து அந்த இன்பம் ப்ரொடியூசர், இன்பத்தின் ஆயுளை கூட்டும் பணியை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஈக்குவலாக என்னை விட அதிகமாக என் பையன் ஒரு ஹியூமரஸ் பாய், என் நேரம் அது ஜாலியாக்கிட்டே இருப்பான். அவங்க அம்மா ஏதாவது கோபத்தில் முறைச்சா கூட அவ்வப்போ ஆத்திரத்தில் முறைச்சா இவர் அவங்கள பார்த்து பாடுவார், கண்ணிலே இருப்பதென்ன கண்ணியிலமானே, காவியமோ ஓவியமோ கண்ணியிலமானேன்னு அவங்கள பார்த்து பாடினவுடனே அவங்களுக்கு அந்த கோபம் குறைஞ்சிரும், இப்போ எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சு. அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அந்த இதை பார்த்திடுவாங்க. என் பொண்ணு நியூட்ரலாக இருக்கும், அதுக்கு வந்து கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருக்கிறதுனால கரெக்டாக அதுக்கு பிக்கப் பண்ண தெரியாது.
எங்கள் வீட்டம் அப்பப்போ டென்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஹியூமர் குறையாமல் பார்த்துக்குவோம். புரியுதுங்களா? ஒருத்தர் அப்படித்தான் எதெல்லாத்தையும் எப்படி ஹியூமராக மாற்றுறதுன்றதுக்கு ஒரு உதாரணமாக, நாங்கள் எல்லோரும் ஒரு சிநேகிதின்னு ஒரு படம் பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு வந்து வீட்டில் மறுநாள் உட்காந்துருக்கும் போது அப்போ கேசட்டு சிடி தான் இருந்த காலம். நான் அதில் ஒரு பாட்டை அந்த கேசட்டில் போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த பாட்டு வந்து அந்த படத்தில் வந்து ஒரு டூ பீஸை போட்டுக்கிட்டு தொப்புளை ஆட்டிக்கிட்டு ஒரு பொம்பளை பாடுற பாட்டு. என் பையன் இருக்கேன், பொண்ணு இருக்கேன், எல்லாம் வளர்ந்த பிள்ளைங்க பக்கத்தில் வச்சு எங்கள் வீட்டம்மா வந்து சொன்னாங்க, ஆ உங்கள் அப்பா கேட்குற பாட்டை பாரு அப்படின்னாங்க. உடனே என் பொண்ணு, ஏப்பா உங்களுக்கு இந்த பாட்டு தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, டூ பீஸில் ஆடுறது தொப்புள ஆட்டுற பாட்டு தான் அப்படின்னுச்சு. என் பையன் எப்பயுமே எனக்கு தான் வக்கீல். உடனே சொன்னான், ஏ அப்படி சொல்லாத, அப்பா என்ன காரணத்துக்காக அது பாட்டை கேட்டாருன்னு நம்ம விசாரிக்கணும், அப்போ தான் உண்மை தெரியும், நம்ம பார்வையில் அதை பார்க்கக்கூடாது அப்படின்னு அவர் எடுத்து கொடுக்குறாரு. சரி சொல்லுங்கப்பா, இப்போ நாங்கள் தான் கேட்குறோம், என்ன நான் வயசு பிள்ளையில் வச்சுக்கிட்டு இந்த வயசான காலத்தில் இப்படி டூ பீஸில் ஆடுற பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு. நான் சொன்னேன், அம்மா எல்லோரும் தான் படத்துக்கு போனோம், இந்த பாட்டு என்னை கவர்ந்துருச்சு, நீங்கள் டூ பீஸில் அவள் தொப்புள ஆட்டுறது தான் பார்க்குறீங்க, ஆனால் அந்த பாட்டோட லிரிக்ஸை நீங்கள் பார்க்கல, அதனால் உங்களுக்கு அப்படி இருக்குது, நான் அதை பார்க்குறேன் அப்படின்னு. அந்த பாட்டில் அவ்வளோ லிரிக்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. சரி இந்த பாட்டை நான் பாடுறேன், உனக்கு அந்த பாட்டோட அர்த்தம் எப்படி இருக்குன்னு பாரு, முதல்ல ஒரு மோட்டிவேஷனை பாரு. ஆ மோட்டிவேஷனா, என்ன ஊருக்கெல்லாம் கதை சொல்கிறோமோ எங்களுக்கு கதை சொல்கிறீங்களான்னாங்க. ஏ அதெல்லாம் கிடையாது. வாத்திமார் சொல்லும் பாடம் பாதியில் மறந்தே போகும், வாழ்க்கையின் பாடம் மட்டும் மறக்காது. சொல்லும் வாய்முத்தே இல்லை, சந்தோஷமே வாழ்க்கை இல்லை, துன்பத்திலும் ஞானம் உண்டு வெறுக்காதே. தைரியமே நம் சொத்து, மற்றதெல்லாம் பம்மாத்து, பயணம்போ பயணம்போ பள்ளம் மேடு ரெண்டும் பார்த்து. ஒத்தையடி பாதையிலே தையிலே போறவளே, ஜிகு 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 ஜிகு. இந்த லிரிக்ஸ் அந்த பாட்டிலேயான, அந்த பாட்டோட வரியத்தான் சொல்றேன் அப்படின்னு. என்னன்னா அப்படி சொல்கிறாரு, நம்ம தான் பார்த்தோம்ல, அதை தான் கேட்டேன், அப்பாட்ட கேட்டுட்டு முடிவு பண்ணுவோன்னு. அது மட்டும் இல்லைம்மா, அவள் தொப்புள் ஆட்டிக்கிட்டே அமைதியின் மகிமையை அடுத்த ஸ்டான்ஸில் சொல்கிறா பாருன்னு. ஆ அப்படின்னாங்க. வள்ளலார் சொல்கிற அமைதியின் மகிமையை, மாணிக்க வாசகர் சொன்ன அமைதியின் மகிமையை, தாய்மனோசாமி சொன்ன மோனத்தின் மகிமையை ஒரு கட்ட வண்டியில் தொப்புளாட்டி பாடிக்கிட்டே அவள் எப்படி அழகாக சொல்கிறாரு. அப்பா ரொம்ப ஓவர் பாட்டான், நான் பாடிடுறேன் அதுப்ப நீ முடிவு பண்ணுங்கன்னு. ஆ என்ன அப்படின்னாங்க, வார்த்தைகள் பித்தளையாகும் மௌனமே தங்கம் ஆகும். எப்படி வார்த்தைகள் பித்தளையாகும் மௌனமே தங்கம் ஆகும், ஆத்திரம் கொண்டு வீணாயே சாதே. அரையடி நீளம் நாக்கு ஆறடி ஆளை கொல்லும், ஆணவம் கொண்டு வீணாய் பேசாதே. எழுத்தறிவாய் எலபோடும் அனுபவமே சொற்போடும், தங்கத்தேர் சுமந்தாலும் பெட்ரோலில் தான் வண்டி ஓடும். ஒத்தையடி பாதையிலே ஒத்தையிலே போறவளே, ஜிகு 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 ஜிகு. என்னன்னா அந்த அந்த பாட்டில் இப்படிலாம் இருக்குன்னு சொல்றாருன்னார். என்ன அந்த பாட்டில் என் அந்த மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் இருக்கால, அது ஒரு கொலைப்படம், அந்த கொலையாளியை தேடுற மாதிரி தான் சீனு. அதை சிம்பாலிக்காக காட்டுறதுக்கு என்ன பண்ணிட்டாரு, மியூசிக்கை காப்பாற்றிட்டு அந்த லிரிக்ஸ் வரி இருக்குல்லையா பாட்டை, அதை சதக்கு சதக்குன்னு வெட்டி மியூசிக் டைரக்டர் கொண்டு விட்டார். நான் சரி குத்துயிரும் கொலையுருமா அந்த வரியெல்லாம் துடிக்கிறத பார்த்துட்டு நான் பொறுமையே அது 10 தடவை அந்த கேசட்டில் கேட்டு அதுக்கு அந்த வரிகளுக்கெல்லாம் கொஞ்சம் மூஞ்சில் தண்ணியை ஊற்றி அதை ஆசுவாசப்படுத்தி என்னமோ சொல்ல வரீங்களே என்னன்னு சொல்லுங்க அனுப்புறது தான் அதுக்கு இந்த இவ்வளவு ஆழமான கருத்தை சொல்லிச்சு அப்படின்னு விழுந்து விழுந்து சிரித்தாங்க. இப்போ அந்த படத்தில் இருக்க மாதிரி நான் பாடுறேன், உனக்கு எதாவது புரியுதான்னு பாரு, எப்படி அந்த மியூசிக் டைரக்டர் அந்த வார்த்தைகளை கொண்டிருக்காரு, குத்தி குத்தி கொலைஞ்சிருக்கான்னு பாருங்க. வார்த்தைகள் இத்தனையாகும் ஆகும் அத்தம் கொண்டு வீணாசாதே, நாக்கு
ஆரடி ஆளக்கல்லம் ஆணவம் கொண்டு வீணாயிருவாயலபூடம் அனுமேஸ்வரமாடு அங்கத்தே சொன்னாலும் சோழில் தரந்தியோடும் வரையிலே ஒற்றையிலே வரமையே கிட்ட 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 அப்புறதா அப்பா ரொம்ப நல்லா இருக்கு அந்த பாட்டு அப்படின்னாங்க. எல்லாரும் சிரிச்சோம். எதுக்கு சொல்றேன்னா, எங்கேயுமே சிரிப்பு இருக்கு, ஆனந்தம் இருக்கு, பக்கத்திலே சோகமும் இருக்கு. நீங்க எல்லாரும் சோக முட்டையை சமைக்கிறீங்களே தவிர பக்கத்துல ஆனந்த முட்டை இருக்கிறத மறந்துடுறீங்க. அதனால இன்பத்தின் ஆயுளை கூட்டுவதில் கவனமாயிருங்கள், துன்பத்தின் ஆயுள் லைஃப் ஸ்பேனை குறைப்பதில் கவனமாயிருங்கள். வாழ்க்கையில் எப்போதும் ஆனந்தமாக நீண்ட காலம் மகிழ்ச்சியாக வாழலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.